ஹாய் ஹலோ மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்கள் சக்சஸ் டு சக்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அனஸ்தீஷியா கோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ பாக்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணி இந்த வீடியோக்குள்ள வாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம அனஸ்தீஷியாவை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போறோம். சோ பாக்கறதுக்கு முன்னாடி நீங்க அனஸ்தீஷியா கோர்ஸ் சூஸ் பண்ண போறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா, அனஸ்தீஷியாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கோப் இருக்கா இல்லையா, இப்போ ஸ்கோப் இருக்குது, ஃப்யூச்சர்லேயும் ஸ்கோப் இருக்கா இல்லையாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பொதுவாகவே அனஸ்தீஷியா டெக்னாலஜி அப்படிங்கிறது டுவெல்த்து முடித்து பிஎஸ்சி ஸ்ட்ரீமில் படிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் + 1 இயர், அதாவது 3 வருஷம் படிக்கணும், 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் மாதிரி ட்ரைனிங் மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எங்கேயுமே அந்த இன்டர்ன்ஷிப் ஃபீல்டுக்கு உங்களுக்கு ஸ்டைஃபன் மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. மேபி ஒரு சில காலேஜஸில் உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. ஓகே, இந்த 4 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அனஸ்தீஷியா டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அனஸ்தீஷியா டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஐஏஎன் அப்படிங்கிறது முடியும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அனஸ்தீஷியா டெக்னாலஜி அப்படிங்கிறது நீங்கள் படிக்கக்கூடிய கோர்ஸு. ஸோ இது முடிச்ச பிறகு உங்களோட ப்ரொஃபைல் எப்படி மாறும் அப்படின்னா அனஸ்தீஷியா டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அனஸ்தீஷியா டெக்னாலஜி படிச்சுட்டு அனஸ்தீஷியா டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட் படித்த பிறகு ஹையர் ஸ்டடிஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேயே ஹையர் ஸ்டடிஸ் ஆப்ஷன்ஸ் இப்போ அவைலபிளாக வந்துச்சு. என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி நீங்கள் அனஸ்தீஷியா டெக்னாலஜி படிக்கலாம், அப்படி இல்லைனா எம்எஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீஷியா டெக்னாலஜி படிக்கலாம், அப்படி இல்லைனா எம்எஸ்சியில் கிரிட்டிக்கல் கேர் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான டிபார்ட்மெண்ட், எமர்ஜென்சி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் அனஸ்தீஷியா டெக்னாலஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எம்எஸ்சியாக நீங்கள் படிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அனஸ்தீஷியா டெக்னாலஜிக்கு ஸ்கோப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது அனஸ்தீஷியாவில் ஸ்கோப் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பார்த்துட்டு தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அனஸ்தீஷியா டெக்னாலஜி ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க. 2020 அனஸ்தீஷியா டெக்னாலஜி எடுக்கக்கூடிய மக்கள்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீட் அட்டன் பண்ணுறாங்க, நீட்டில் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. நீட்டில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த பிறகு இன்கேஸ் நீட்டில் வந்து மார்க் கம்மியாயிடுச்சு, இல்லை அவங்க எதிர்பார்த்த காலேஜஸ் கிடைக்கல, கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள டிபார்ட்மெண்ட் பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்னா அனஸ்தீஷியா டெக்னாலஜிக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அது போக கார்டியாக் டெக்னாலஜிக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இந்தளவு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களே, இந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். ஸோ அதோட ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு 18,000 to 20 வரையும் கொடுக்குறாங்க. ஸோ நான் சொல்கிறது பெரிய பெரிய கார்பரேட் சிட்டியில் சொல்கிறேன். ஸோ சிறிய சிறிய நகரங்கள் என்னங்கிறது எனக்கு தெரியல. பெரிய பெரிய கார்பரேட் சிட்டியில் 18,000 to 20,000 வரையும் ஃப்ரெஷர்ஸ் வந்து சம்பாதிக்கிறாங்க. ஸோ இது போக வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அனஸ்தீஷியா டெக்னாலஜி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில கேசஸ்க்கு நீங்கள் அசிஸ்டண்ட்டாக போக முடியும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கணும், அசிஸ்டண்ட்டாக மட்டும்தான் போக முடியுமே தவிர உங்களால் ஓனாக இன்ஜெக்ஷன் போட முடியாது. ஸோ ஒரு அனஸ்தெட்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அசிஸ்டண்ட்டாக போக முடியும். இந்த மாதிரியான அசிஸ்டன்ட் கேசஸ்க்குலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா பெர் கேஸுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரியான அமௌண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் இது ஒரு ப்ளஸ்ஸான டிபார்ட்மெண்ட். இப்போ நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா வெளியே உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இப்போ லைக் நீங்கள் கார்டியாக் டெக்னாலஜி படிச்சிங்க அப்படின்னா வெளியே நீங்கள் போகும்போது கார்டியாக் சம்மந்தப்பட்ட ஏதாவது அசிஸ்டண்ட்டுக்காக போகணும் அப்படிங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து அந்தளவு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா எல்லா சைடுமே வந்து இசிஜி டெக்னீஷியன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க, கார்டியாக் டெக்னாலஜி முடிச்சவங்க அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அசிஸ்டண்ட்டாக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான வாய்ப்பு தான். பட் அனஸ்தீஷியா டெக்னாலஜி இல்லை ஓடிஏடி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியே கேசஸ்க்குலாம் நீங்கள் அசிஸ்டண்ட்டாக போக முடியும். அதிலிருந்து பர்டிகுலர் கேசஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற சேலரியுமே நீங்கள் வாங்க முடியும். ஸோ இதில் இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். பட் இதில் இதுவுமே ஒரு நெகட்டிவ் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் அனஸ்தீஷியா டெக்னீஷியன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா 2 சீட் மட்டும்தான், அதாவது 2 கேண்டிடேட் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. 2-3 அனஸ்தீஷியா டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. ரொம்ப பெரிய பெரிய மல்டி பாப்புலரான ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா 7-8 அனஸ்தீஷியா டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. ஓகே, இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த அனஸ்தீஷியா டெக்னீஷியன்ஸுக்கு வேலை இருக்குது, நம்ம வெளியே வந்து அசிஸ்டண்ட்டாக போகலாம், ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் ஃப்யூச்சரில் இதே வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னா 2020 அனஸ்தீஷியா டெக்னீஷியன் அனஸ்தீஷியா டெக்னாலஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. 2020 முன்னாடி அனஸ்தீஷியா டெக்னாலஜி படித்தவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பட் 2020 மேலே அனஸ்தீஷியா டெக்னாலஜி படிக்கக்கூடிய மக்கள்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் 2020 முடிக்கிறீங்க, 2020 2024 நீங்கள் கோர்ஸை சூஸ் பண்ணி படித்து முடிச்சிட்டீங்க, 2025 நீங்கள் ஃபீல்டுக்கு போகும்போது கிட்டத்தட்ட உங்கள் கூட காம்படிஷனுக்கே எக்கச்சக்கமான அனஸ்தீஷியா டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான காலகட்டம் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேறு ஹாஸ்பிட்டல் நீங்கள் போகும்போது ஆல்டர்னேட்டிவாக அங்கேயுமே ஒரு அனஸ்தீஷியா டெக்னாலஜி முடித்தவங்க அனஸ்தீஷியா டெக்னீஷியன்ஸ் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க.
ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது கேஸுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா 50% தான் சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சில சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து அனஸ்தீஷியா டெக்னீஷியன்ஸ் யாருமே கிடையாது. அதுக்கு பல வெரிய வேறு ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து வரக்கூடிய அனஸ்தடிஸ்ட்டு அவங்க கூட பழக்கமான அனஸ்தீஷியா டெக்னீஷியன்ஸ் வந்து அவங்க கூடவே வச்சு கேசஸ்க்கெலாம் கூட்டு வராங்க. ஸோ எக்ஸாம்பிளாக ஒரு கேஸ்க்கு 10,000 கிடைக்குது அப்படின்னா அனஸ்தீஷியா டெக்னீஷியன்ஸ்க்கு ஒரு 2,000 கொடுக்குறாங்க. பட் இதே லைஃப் லாங் நம்மளுக்கு ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அனஸ்தீஷியா டெக்னாலஜி எடுத்து படிக்கக்கூடியவங்க இந்த ஃபீல்டு லைஃப் லாங் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணி படிங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் எதுக்காக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம பின்னாடி நம்ம கேஸ்க்கு ஓனாக போகலாம் அப்படிங்கிறக்காக அந்த கான்செப்டுக்காக நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. பட் அது உண்மை கிடையாது. இப்போவும் சொல்கிறேன் அனஸ்தீஷியா டெக்னாலஜி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு கேசஸ்க்குமே உங்களால் ஓனாக போகவே முடியாது. ஓனாக எந்த ஒரு கேசஸுமே நீங்கள் அசஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அனஸ்தடிஸ்ட் கூட டெக்னீஷியனாக போகலாம், அசிஸ்டண்ட்டாக போகலாம், அவ்வளோதான். அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கு அனஸ்தடிஸ்ட்க்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போ வெளியே போகக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு உங்களை தாராளமாக அவங்க கூட்டு போவாங்க. பட் இதுவே லைஃப் லாங் ரன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை ஜஸ்ட்டாக லைக் பண்ணிடுங்க. ஸோ வேறு ஏதாவது கோர்ஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அந்த கோர்ஸுடைய நேமை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின வேறு ஏதாவது உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது நான் சொல்லியிருந்தேன், இல்லை இந்த வீடியோவில் இதுதான் கரெக்டு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அதையும் கரெக்டாக கமெண்டில் நீங்கள் தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.